ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளந்தரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அருட்குரு. யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் எண்ணி மூணே மாதத்தில் தீர்வு காணப்படும் இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாட குண்டம். இந்த வீடியோ முதல் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க, பக்கத்துல இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் பரிகாரம் செஞ்சு நல்லது நடந்தது சாமி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் எல்லா பரிகாரங்களும் ஒளிமறைவு இல்லாம சொல்லிட்டு இருக்கிறேன். சீக்கிரத்துல பிரம்மாண்டமா ராஜலிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் ஆலயம் பெருசா உருவாக போகுது. அந்த ஆலயத்துக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு சின்ன ஒரு தட்சணை அந்த அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த அறக்கட்டளையில போட்டு விடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரமா உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும், போறனைக்கு ஒண்ணுமே கொண்டு போக போறது இல்ல, இருக்கும் போதாவது சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் நிறைய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் புளிமறைவு இல்லாம சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் நீங்களும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்ற பரிகாரம் எல்லாமே பாத்தீங்களா ராஜலிங்கேஸ்வரர் அப்படின்ற சிவன்கிட்ட கேட்டுட்டுதான் உங்ககிட்ட அந்த பரிகாரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் முழு நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டு வாங்க, எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு அதை சம்பந்தப்பட்டதான் ஒரு எளிமையான பரிகாரம். குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இல்லாத குடும்பம் எங்கேயுமே கிடையாது. ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு விதத்துல கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். கடன் தொந்தரவு அதிகரிச்சுட்டு இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும், கொடுத்த கடன் திரும்பி வராது, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாது, வீட்டுல பாத்தீங்களா பணம் காசு சேராது, பில்லி சுழித்துல ஏதோ ஒன்று பாதிப்பு அடைஞ்சிருக்கும், நோய் நொடிகள் வந்துகிட்டே இருக்கும், சம்பாதிக்கிற காசு வரதுதான் தெரியும் போறதே தெரியாது. இது மாதிரி பல கஷ்டங்கள் எல்லா குடும்பத்திலயும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அடித்தடி சண்டை கோர்ட்டு கேஸு. இன்னைக்கு பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கேயுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரமா நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கும் அதை சம்மந்தப்பட்டுதான் இது ஒரு எளிமையான பரிகாரம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா ஒரு சின்ன தகடு ஒண்ணு வாங்கிக்கோங்க. தகடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்களா இது மாதிரி தகடு ஒண்ணு எடுத்துங்க, சின்னதா. இந்த தகட்டுல நீங்க என்ன எழுதுங்களோ இந்த உள் சைடு எழுதிக்கலாம். இதுல எவ்வளவு வேணாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எழுதுங்க. என்னுடைய கணவன் மனைவி பிரச்சனை போகணும், கடன் தொந்தரவு தீரணும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எழுதிங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகடை இது சுருக்கிடணும். இந்த தகடை இது மாதிரி சின்னதா சுருட்டிடணும். சுருட்டுறதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தகடை எடுத்துக்கிட்டு பாலில் ஒரு மூணு டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுதணும். எழுதும் போது பாத்தீங்களா பேனா எழுதுங்க. பேனா மை தீர்ந்து போன பேனாவா பாத்துங்க. மை இல்லாத பேனாவை எடுத்து ஃபுல்லா உள்ள உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாமே எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல பணம் காசு தங்கணும், நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னு எந்த இதா இருந்தாலும் பரவாயில்ல. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சின்னதா இது மாதிரி சுருட்டிடுவீங்களா, சுருட்டி முடிச்சுட்டு நூலை போட்டு கட்டிடுங்க. எந்த நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா டைட்டா கட்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்துல ஒரு ஓட்டை போட்டு ஃபுல்லா உள்ள சொல்லிடுங்க. இந்த பக்கம் சொல்லுனா இந்த பக்கம் வரணும். வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு மஞ்சள் துணியில கட்டிடுங்க. மஞ்சள் துணியில கட்டின முடிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா பச்சை கருப்பு ரூமும் 9 ஏலக்காய் 3 லவங்க பூவு இதை ஒட்டுக்கா வச்சு இந்த தகடோட சேர்த்து அந்த எலுமிச்சம்பழம் எல்லாமே டோட்டலா சேர்த்து மஞ்சள் துணியில கட்டிடுங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஓடுறதுல விடுற மாதிரி இருக்கும். விடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 21 நாள் உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்க பூஜை பண்ணணும். பூஜை பண்ணதுக்கு அப்புறம் 21 நாள் கழிச்சு இதை மஞ்சள் துணியோட கொண்டு போய் எங்கேயாவது நீங்க ஓடுறதுல தான் விடணும். அப்படி இல்லைன்னா மத்தாத கிணறா பார்த்து போடுறீங்க. மத்தாத கிணறுல அப்படி இல்லைனா ஓடுறதுல விட்டீங்களா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்படி விட்டுட்டீங்களா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தொடர்ந்து அடிபட்டு போயிடும். நீங்க வைக்கிற வேண்டுதல் கூடிய சீக்கிரத்துல நிறைவேறிடும். எண்ணி 21 நாள்ல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம், ஆனா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம். இதுலயே நிறைய பேர் கேட்பாங்க சாமி என்னுடைய காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, என்னுடைய சொத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு இந்த தகடு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகடுல அதே மாதிரி நீங்க என்ன எழுதுறீங்களோ ஃபுல்லா எழுதுறீங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தகடை சுருட்டி ஒரு எலுமிச்சம்பழத்துல வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் நீங்க முச்சதுக்கு மண்ணு கொஞ்சமா இருந்தா எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்து மேல தூக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கருப்பு துணியில கட்டிடுங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரியுடைய யாரெல்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய தம்பிய
எனக்கு இப்படி ஏமாத்திட்டான், என்னுடைய அண்ணன் தம்பி ஏமாத்திட்டாங்க, என்னுடைய பகையாளி என்னுடைய ஏமாத்திட்டாங்க, அங்க மங்காளி ஏமாத்திட்டாங்க, என்னன்னா இருக்கட்டும், எந்த பிரச்சனையான இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய வாசுடைய மண் எதாவது கிடைச்சதை எடுத்து போடுங்க, இல்ல அவங்களுடைய ஊர்ல போய் அந்த ஊர்ல இருக்கிற மண்ணை கொஞ்சம் எடுத்து வந்து போட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு கருப்பு துள்ள கட்டிட்டு மூணு முச்சந்தி இடத்துல ஒண்ணு சேர இடத்துல இதை கொண்டு போய் புதைச்சிருங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க தான் என்ன வேணுமா எழுதிங்க, நான் எழுத சொல்லல. அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி எழுதினாலும் சரி, உங்களுடைய காசை திருப்பி கொடுத்தணும்னு சொல்லி எழுதினாலும் சரி, எதா இருந்தாலும் பரவாயில்ல எழுதிங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து கருப்பு துணியில கட்டணும். கட்டி நீங்க கொண்டு போய் முச்சந்தியில புதைச்சிடணும். புதைக்கும் போது ஒரு முட்டையை கூட சேர்த்து புதைச்சிருங்க. புதைச்சு முடிச்சுட்டு உங்களுடைய இடதுகாலுடைய செருப்பு எடுத்து மூணு அடி பட்டு பட்டு அடிச்சு திரும்பக்கா வந்துருங்க. நீங்க என்ன வேண்டுதல் எழுதி வச்சிருக்கீங்களோ அது கூடிய சீக்கிரத்துல நிறைவேறணும். கெட்டதுக்கு மட்டும் முச்சந்தி, நல்ல விஷயத்துக்கு ஓடுறதுலாம் யூஸ் பண்ணீங்க. நீங்க தொடர்ந்து இது மாதிரி பண்ணுங்க. தொடர்ந்து பண்ண தேவையில்லை, ஒரு முறை பண்ணுங்க போதும். கண்டிப்பா சொல்றேன், இது மாதிரி நீங்க முச்சந்தில புதைக்கிறது அதிகபட்சம் மூணு மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்துக்காகத்தான் எல்லா பரிகாரம் ஒளிமறைவு இல்லாம சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல இன்னொன்னு பாத்தீங்களா, கெட்டதுக்கு சரிங்க, அவன் அழிக்கணும்னு சரிங்க, ஆனா அவனால பாதிப்பு அடைஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே அது திரும்பி வந்துடும். ஆனா உங்களுக்கும் குடும்ப குட்டிகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க. என்னன்னா இந்த தகுட்டுல ஏகப்பட்ட விஷயத்த சொல்லலாம், இந்த தகுடை வச்சு என்ன வேணா செய்யலாம். நான் உங்களுக்கு ஒரு எளிமையத்தான் சொல்லியிருக்கேன், இந்த தகுட்டுல எழுதி தாயத்துக்குள்ள அடைச்சிக்கோங்க. இன்னைக்கு தாயத்தை யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா, அந்த தாயத்துக்குள்ள எல்லாமே தகுடு இருக்கும். தகுடு இல்லாத தாயத்து எங்கேயுமே இல்லை. அதனால வீட்டுல கண்டி ஸ்டிக் வச்சிருப்பாங்க. இந்த தகுடை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையாதான் சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். முழு நம்பிக்கையோட செய்யுங்க. இதுல இன்னொன்னு என்ன பாத்தீங்களா, கெட்டது செய்யறங்க நல்லது செய்யறீங்க அப்படின்னும் போது, கெட்டவங்க செய்யும் போது அவங்க ஏதாவது ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தாங்களா உங்களுக்கு பாதிப்பு வந்துடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்களா, உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ராஜலிங்கேஸ்வரர் சிவனாலயத்துக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தட்சணை போட்டு, ராஜலிங்கேஸ்வரர் என்னால முடிஞ்ச இந்த தட்சணை உங்களுக்கு நான் போடுறேன், என்னுடைய காரியத்தை உடனடியா நீங்க நிவர்த்தி பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நான் பெருசா செய்யறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுங்க. நல்ல விஷயத்துக்கு செய்யற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கெட்ட விஷயத்துக்கு செய்யற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தட்சணை அந்த ராஜலிங்கேஸ்வரர் போட்டுட்டு நீங்க பரிகாரத்தை செய்யுங்க. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எது செஞ்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு தாக்காது வராது. ஏன்னா இந்த ராஜலிங்கேஸ்வரர் ரொம்ப ரொம்ப ஒரு மகிமை வாய்ந்தவர். இவரை நினைச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் உடனடியா உங்களுக்கு பலிக்க ஆரம்பிச்சிடும். என்கிட்ட அதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமானாலும் போன் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் அருள் குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. வணக்கம்.